First example 3.48 discuss the nature of solution of quadratic equation. First example sum is x square plus x minus 12 equal to 0. This is the graph. முதல்ல கிராஃப்க்கு ஒரு ஒரு பேஜ் அந்த பக்கம் ரூல்டு பேஜ் இருக்கும் அங்கே நம்ம கால்குலேஷன் பார்ட்டெல்லாம் போடணும். முதல்ல இதுக்கு முதல்ல டேபிளர் காலம் வரையணும். டேபிளர் காலம் எப்படி வரையணும்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரோ வந்து எப்பவுமே வந்து எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூ எப்படின்னா மைனஸ் ஃபோர்லேருந்து ப்ளஸ் ஃபோர் வரைக்கும் கொடுத்துரு. அது நம்ம கொடுக்குறது தான் மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, மைனஸ் ஒன், 0, 1, 2, 3, இது வந்து 4. ஓகேவா? ரைட். இப்போ எக்ஸ்க்கு வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ இந்த இது நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. அதனால் நம்ம முதல்ல எக்ஸ் ஸ்கொயர்டு போடணும். போட்டு ஒரு ரோவை கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னதுன்னா எக்ஸ் இருக்குது. அதனால் எக்ஸ். அடுத்தது மைனஸ் 12. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே தான் சிம்பிளை பண்ணணும். இதுலேருந்து இது வரைக்கும் சிம்பிளை. அப்போ நீ இதுலேருந்து இதுக்குள்ளே சிம்பிளை பண்ணி ஆட் பண்ணி இங்கே நம்ம ஒயில் ஆன்சர் போடணும். அதாவது எக்ஸை எடுத்துக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து அந்த கான்ஸ்டன்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் ஆட் பண்ணி ஒயில நம்ம போடணும். சரி, முதல்ல நான் இந்த ஃபஸ்ட்டு ரோவை நான் ஃபில்அப் பண்ணுறேன். எக்ஸுக்கு வந்து மைனஸ் 4 இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஃபோர் ஸ்கொயர் வந்து 16 ஆயிரும். இது என்ன ஆகும்? 9. மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 9 ஆயிரும். ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 3 3 9. இங்கே வந்து 4 1 0, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. ஃபஸ்ட்டு இந்த ரோவாக ஃபில்அப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் தான் இருக்குது. இப்போ எக்ஸ்க்கு என்ன இருக்குதோ அது அப்படியே நீ கீழே எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ்க்கு வந்து மைனஸ் 4, மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4. இங்கே எக்ஸ் என்ன, இங்கே சப்போஸ் இங்கே 2x என்னென்னா எக்ஸை 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே இந்த ரோவை ஃபில்அப் பண்ணணும். உங்களுக்கு சம் எப்படியோ அதே மாதிரி நீ போடணும். இந்த கான்ஸ்டன்ட் டைம் எதையும் மாற்றாமல் அப்படியே நீ வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். மைனஸ் 12, மைனஸ் 12, மைனஸ் 12, மைனஸ் 12, மைனஸ் 12, மைனஸ் 12. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து மைனஸ் 12 வரைக்கிற இந்த இந்த ரீஜனை மட்டும் நீ இந்த 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 பார்ட்டை மட்டும் நீ வந்து ஆட் பண்ணி ஒயில போகிறோம். அப்போது இந்த பார்ட் மட்டும் தான் நீ எடுத்துக்கணும். ஸோ இந்த பார்ட் மட்டும் எடுத்த அப்படின்னா இங்கே 2 இருக்குது. 2 இருந்தால் என்ன பண்ணுவோம்? கூட்டி மைனஸ் சிம்பிள் போடுவோம். அப்போது மைனஸ் 4, மைனஸ் 12, மைனஸ் 16, மைனஸ் 16, ப்ளஸ் 16, 0 ஆயிரும். இங்கே 2 இருக்குது, 15 ஆயிரும். மைனஸ் 15 ப்ளஸ் 9 என்ன ஆகும்? 15லேருந்து 9 போச்சுன்னா என்ன வரும்? 6 வருமா? இப்போது இங்கே மைனஸ் 6, கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 14 வரும். ப்ளஸ் 4 ஆகுனா மைனஸ் 10 வரும். நெக்ஸ்ட் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகி இங்கே மைனஸ் 12 அப்படியே வரும். இங்கே வந்து இதுவும் மைனஸ் 12. தென் இதில் பார்த்துட்டு அப்படின்னா இங்கே 2 வரும். 2 மைனஸ் 12னா இப்போ மைனஸ் 10. இங்கே என்ன ஆகும் பார்த்துட்டிங்கன்னா 6 இருக்குது. 6லேருந்து 12 போச்சுன்னா மைனஸ் 6 வரும். இது 9 3 12. 12லேருந்து மைனஸ் 12 போச்சுன்னா இங்கே 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இது 20. 20லேருந்து 12 போச்சுன்னா மைனஸ் 12 போச்சுன்னா 8. இப்போ உன்னோட பாயிண்ட்ஸ் நம்ம டேபிளர் காலம் ஃபில் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ஃபோர் தி பாயிண்ட்ஸ் ஆர், இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம எழுதணும். அது என்ன பாயிண்ட்ஸ்னா எக்ஸ் பாயிண்ட்டையும் ஒய் பாயிண்ட்டையும் ப்ராக்கெட்டில் எழுதணும். மைனஸ் 4க்கு வந்து 0, மைனஸ் 3க்கு வந்து மைனஸ் 6, மைனஸ் 2க்கு மைனஸ் 10, மைனஸ் 1க்கு மைனஸ் 12, 0க்கு மைனஸ் 12, 1க்கு மைனஸ் 10, 1க்கு மைனஸ் 10, 2க்கு மைனஸ் 6, 3க்கு 0, 3க்கு 0, 4க்கு 8. ஸோ இந்த இந்த கிவன் பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸுக்கு நம்ம இப்போ கிராஃப் வரைய போகிறோம். கிராஃப் எப்படி வரையணும்னு போடுறேன், நான் ரேண்டமாக தான் போடுறேன், நீ கிராஃப் எக்ஸாக்டாக போடுங்க. இப்போ வந்து நம்ம டேட்டாஸ் பார்க்கணும். ஒய் வந்து 12 வரைக்கும் இருக்குது, மைனஸ் 12 வரைக்கும் இருக்குது. எக்ஸ் ஆக்ஸில் மேக்ஸிமம் ப்ளஸ் 4லேருந்து மைனஸ் 4 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ வந்து
நீ அதுக்கு அந்த மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸ் ரீடிங் எடுக்கணும். 1, 2, 3, 4 -1, -2, -3, -4 ஆக்சிஸ் கண்டிப்பாக எழுதணும். எக்ஸ் இது வந்து ஒய், இது ஒய் டேஷ். ஓகேவா? இப்போது ஒய் ஆக்சிஸில் வந்து மேக்ஸிமம் வந்து 12 வரைக்கும் இருக்குது, அதனால் 2, 2 எடுத்துக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12, 14 இல்லையா? -2, -4, -6, -8, -10, -12 இப்போ நம்ம கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் -14 இது வந்து ஒய் டேஷ். இப்போ பாயிண்ட்ஸை வந்து நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? -4, x-4 இது வந்து எக்ஸ் பாயிண்ட், x-4 ஒய் வந்து 0 ஆயிடுச்சுன்னா இந்த பாயிண்ட். இப்போ பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஒரு ரவுண்ட் போட்டு -4, 0 எழுதி. செகண்ட் பாயிண்ட் எக்ஸில் -3 ஒய்யில் -6 இருக்கா? அப்போ இங்கே வரும். அப்போ இது வந்து -3, -6 நெக்ஸ்ட்டு -2, 10 இங்கே வந்து -2, 10 இருக்குது. இப்போ எக்ஸில் -2 ஒய்யில் -10 இங்கே இருக்குது. -2, -10 -1, 12 -1, 12 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இந்த -1, -12 0-12 அப்போ 0 எக்ஸில் 0 ஒய்யில் -12 இங்கே இந்த பாட்டு 0-12 நெக்ஸ்ட்டு 1-10 1 இங்கே இருக்குது, -10 இங்கே இருக்குது. இப்போ 1-10 தென் 2-6 2 இங்கே இருக்கா? 2-6 இங்கே இருக்குது. இப்போ 2-6 நெக்ஸ்ட் 1, 3-0 இப்போ 3-0 எக்ஸில் 3 ஒய்யில் 0 இது வந்து 3-0 4-8 இப்போ 4 இருக்குது, 4 இதுக்கு 8 இங்கே இருக்குது. 4-8 ஸோ இப்போ எல்லாமே பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிட்டோம். இது அப்படியே வந்து ஹேண்டில் தான் கனெக்ட் பண்ணணும், சரியா? ஸ்மூத்காக வந்து பை ஹேண்ட் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ கிவன் பாயிண்ட்ஸை நீ என்ன பண்ணுனா உனக்கு பேரபிளாக இருக்கும். ஸோ இதில் ஸ்கேல் ரீடிங் கண்டிப்பாக எழுதணும். ஸ்கேல் ரீடிங் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட் அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் ஏன்னா 2-2 எடுத்துருக்கோம். ஸ்கேல் ரீடிங் எடுத்துகிட்டு நம்ம இதில் சொல்யூஷன் எழுதும்போது நமக்கு எக்ஸ் ஆக்சில் எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்குது, 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்குது. அப்போது இதுக்கு வந்து நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் இதுக்கு என்னென்னா இஸ் இப்போ ரெண்டுமே வெவ்வேறு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ ரியல் அண்ட் அன்இக்குவல் அன்இக்குவல் ரூட்ஸ் இது வந்து நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இந்த எக்ஸ் பாயிண்ட் வேணால் நமக்கு தெரியணும் அப்படின்னா எக்ஸ் பாயிண்ட் வந்து -4 இங்கே எக்ஸ் பாயிண்ட் வந்து 3 அப்போ அந்த சொல்யூஷன் இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன், குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு சால்வ் பண்ண எக்ஸ்க்கு 2 வேல்யூ வரும், ஒரு வேல்யூ வந்து -4 இன்னொரு வேல்யூ 3 திஸ் இஸ் தி சொல்யூஷன் ஆஃப் திஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ நீங்கள் கிராஃப் போட்டீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த மாதிரி நம்மளுக்கு கிராஃப் கிடைக்கும், புரியுதா? இப்போ எக்ஸில் வந்து இங்கே இங்கே கட் ஆகிருக்குது, தென் இங்கே கட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் வந்து ரியல் அண்ட் அன்இக்குவல் ரூட்ஸ்.